எப்படி இருக்கீங்க? நத்திங். சீதாராமம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். நான் ஆக்சுவலி நாலு லாங்குவேஜஸ்ல கீப் நான் ஸ்கிரிப்ட் கேட்டுதே இருப்பேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு கதை நான் இதுவரையும் கேட்டதில்லை. ஏன்னா இட் டெல்ஸ் அ ஸ்டோரி ஒரு ஒரு ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் டைம். அந்த மாதிரி ஒரு கதையை நம்ம இப்போ இந்த ப்ரெசென்ட்ல சொல்ல முடியாது. எஸ்பெஷலி நீங்கள் ட்ரெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் அந்த லெட்டர்ஸ், அந்த லெட்டர் ரைட்டிங்கே ஒரு ஒரு பெரிய பார்ட் ஆஃப் த ஃபில். ஸோ ஐ திங்க் அதை கேட்கும்போதே ஐ ஃபெல்ட் லைக் நானே ஐம் ஷோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ லைக் டூயிங் விண்டேஜ் சினிமா. நான் ஏதோ ஒரு கொஞ்சம் ராங் ஜென்ரேஷனில் வந்து பிறந்த மாதிரி இருக்குது. ஐ திங்க் நான் ஏதோ சிக்ஸ்டீஸில் ஏதோ பிறந்திருக்கணும். பட் எனக்கு இது கேட்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம், ஒரு மிகப்பெரிய கதை. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்டோரி. அண்ட் இந்த ஹோல் டீம் கூட நான் ஒர்க் பண்ணும்போது அமேசிங் ஆக்டர். இதில் யார் எந்த ரோல் பண்ணாலும், இப்போ சுமன் சார் கூட இஸ் ஒன்லி ஆக்டர் இஸ் அ ஹீரோ. அவர் கூட இந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ பிடிச்சதுனால ஹீஸ் டன் திஸ் அமேசிங் ரோல் இன் த ஃபிலிம். அண்ட் அவரோட அஷ்மிகா, யூனோ எவ்ரிபடி ஆர் லீடிங் ஆக்டர்ஸ். ஆனால் எல்லாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் தான் ஹீரோன்னு பார்த்து அப்படி அப்படி வந்து வந்து பண்ணியிருக்காங்க எல்லா ஒவ்வொரு ஆக்டர்ஸும். அண்ட் நான் தான் டப் பண்ணியிருக்கேன் தமிழில். அஃப்கோர்ஸ் மதன் கார்த்தி சார் ரொம்ப எஃபர்ட் போட்டு இஸ் டன் ஹீஸ் டிரான்ஸ்லேட்டட் த டயலாக்ஸ் இன் டு தமிழ். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தமிழ் படம் தான் தெரியும். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக படம் பாருங்க. ஐ திங்க் ஆகஸ்ட் 5th வி ஆர் ரெடி. ஐ ஹோப் யூ ஆர் ரெடி டு வாட்ச் இட். அண்ட் இஸ் மை வண்டர்ஃபுல் சீதா பாலகிருஷ்ணன். நான் சீதா பாலகிருஷ்ணன் தான் அந்த படத்தில் கூப்பிடுவேன். இப்போ எனக்கு சீதா ராமன் சார் சொல்ல கூட கொஞ்சம் எப்பவுமே ஐ மேக் த மிஸ்டேக். ஐ பி லைக் ஆகஸ்ட் 5th சீதா பாலகிருஷ்ணன் இஸ் கமிங். ஸோ சீதா ராமன் சார் கமிங் ஆன் ஆகஸ்ட் 5th. அண்ட் யா ஐ டோன்ட் ஐ மீன் யூ சார் நோ டோன்ட் டூ நோ மோர் லவ் ஸ்டோரிஸ் ஓடு. ஆனால் இங்கே கூட நான் தமிழில் வரும்போது கூட எனக்கு எப்பவுமே கேட்குறத கம்ப்ளைண்ட் தான் சார். நீங்கள் எப்பவுமே லவ் ஸ்டோரி தான் பண்ணுறீங்க சார். நீங்கள் நீங்கள் மலையாளத்தில் நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே வரும்போது எப்பவுமே லவ் ஸ்டோரி எடுத்து தான் வருவீங்க. இப்போ திரும்ப ஒரு லவ் ஸ்டோரி எடுத்து வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம சந்திக்கும் போது இட் வோன்ட் பி லவ் ஸ்டோரி. சார் அப்படிலாம் இல்லை. குறிப்பு வந்து நாங்கள் மலையாளத்தில் இருந்தாலும் சப்டைட்டில் பார்த்தா அது புரிஞ்சுப்போம் சார். நீங்கள் டெஃபினட்டாக வந்து லவ் ஸ்டோரிஸ் எங்களுக்காக பண்ணலாம். நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஸோ வந்து ஏன் இந்த மாதிரியான டாக்ஸ் மைட் பி வருதுன்னா வந்து இங்கே செட்டிங் இந்த பாய் ஃபைவ் இப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி யார் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு கேட்குறாங்க, ஆடு மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி எங்கே போகுது, அதனால அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்திருக்கலாம். ஸோ ப்ளீஸ் டூ லவ் ஸ்டோரிஸ் ஃபார் அஸ். இப்போ வண்டர்ஃபுல் யங் நியூ பாய்ஸ் ஐ திங்க் ஹூ கேன் செட் நியூ ஸ்டாண்டர்ட்ஸ். நான் உங்களை பார்த்து நான் கற்றுக்கிறேன். So I think I'll leave the love stories to the young boys. Okay sir, thank you so much. Thank you. Thank you.